அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கு வந்து நாடார்கள் அப்படின்னா ஏதோ ஒரு காலத்துல ஒரு கீழ்மட்டமான ஒரு ஜாதியில இருந்து இன்னைக்கு வணிக ரீதியா முன்னேறி இருப்பதாக இன்னைக்கு வந்து முகநூல்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல நாடார் இல்லாத மற்ற சமுதாயத்தை சேர்ந்த சில நபர்கள் வேண்டும் என்றே இந்த மாதிரியான பதிவுகள்லாம் பதிவிடுதாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் விதமாக நம்முடைய வரலாறுகளை இன்னைக்கு நான் பதிவு செய்யறேன். கண்டிப்பா நீங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க. அதாவது 1901 ஆண்டுல அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காங்க. அதுக்கப்புறமா 1911 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காங்க. அந்த கணக்கு எடுப்பு முடிந்த சில ஆண்டுகளில் ஒரு கமிட்டி அமைக்காங்க. அந்த கமிட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த ஆண்டுகளில் ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, ஒவ்வொரு ஜாதிக்கும் எவ்வளவு பிரதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஆங்கிலேய அரசு ஒரு முடிவுக்கு வருது. அந்த அடிப்படையை மையமா வச்சு 1921 சென்னை மாகாணம் முழுவதும் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காங்க. அதுல வந்து அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை என்ன அப்படின்னா, 4,27,94,155 பேரு அன்னைக்கு இருந்திருக்காங்க. இதுல படித்தவர்கள் எவ்வளவு அப்படின்னு அதையும் ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அது 36,67,737 பேர் அன்னைக்கு வந்து படிச்சவங்க இருந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி கணக்கு எடுத்துட்டு அப்போ ஒரு கமிட்டி கூடுது. அந்த கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளவு கணக்கு, எவ்வளவு இடஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி ஒவ்வொரு ஜாதிக்கும் அந்தந்த ஜாதியினுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சமுதாய தலைவர்களை கூப்பிட்டு அப்போ சொல்றாங்க, நீங்க வந்து நாடார்னு கூப்பிடுதீங்க, சத்திரியர்கள் கூப்பிடுதீங்க, சத்தியாசன் கூப்பிடுதீங்க, இப்படி உங்களுக்கு சில பெயர்கள் இருக்கு. அதனால இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா வச்சு உங்களுக்கு வந்து சாணார்னு சொல்லி நாங்க மாத்திருந்தோம் உங்க பேரை. அதை மாத்திரம்னா உங்களுக்கு அரசாங்கம் மூலியமா இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய தலைவர்கள் உண்மையிலேயே அவர்களெல்லாம் இன்னைக்கு நாம் ஒரு தெய்வத்துக்கு இணையா அன்னைக்கு வணங்கணும். இன்னைக்கு அவங்க அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு நாடார் என்பவர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய மன்னர்களுடைய வழிவந்தவர்கள், போர்க்கலைகளை கற்றவர்கள், யாரிடம் மண்டிகிடாதவர்கள், யாருக்கும் அஞ்சாதவர்கள், உழைத்து வாழுகின்றவர்கள், எதையும் சந்திக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த இடஒதுக்கீடும் தேவையில்லை, எங்களை நாடார் என்ற ஒரு பட்டத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும், எங்களுக்கு எங்களை இனந்தான் உயர்வு ஒழிய வேற எந்த சலுகைகளும் எங்களுக்கு தேவையில்லை என்று அன்னைக்கு ஆங்கிலேயர்களையே சொன்ன ஜாதி தான் நம்முடைய நாடார் ஜாதி. அதை மையமாக வைத்து 1921 அதாவது 7ஆம் தேதி 7வது மாதம் 1921 ஒரு அரசாணை வெளியிடுதாங்க. அந்த 756வது அரசு ஆணையின்படி நாடார்கள் என்று 1921 சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நாடார் வந்து ஒரு இழிநிலை ஜாதியிலிருந்து எப்படி வந்திருப்பான், காலத்தின் சூழ்நிலை நாம் உண்டாயிருக்காத ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு வந்து நாயக்க மன்னர்களால் அடித்து விரட்டப்பட்டு காட்டுல போய் அன்னைக்கு எவனையும் களவங்களை, களவாண்ட ஜாதி நாடார் ஜாதி கிடையாது, களவாண்டு சாப்பிட்ட ஜாதி கிடையாது. அன்றைக்கும் பனைமரத்தில் ஏறி தன்னுடைய உழைப்பை, தன் உடல் உழைப்பை கொடுத்து உழைச்சி சாப்பிட்டவன் தான் நாடார். இன்னைக்கு நாடார்களுடைய வரலாறுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கே இன்னைக்கு சொல்வது இல்லை. இன்னைக்கு பாருங்க, நாடார் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு சொல்லி மகாபாரத காலத்திலேயே சொல்லியிருக்கான். மகாபாரதம் படத்தை பார்த்து விரிவாக சொல்வதற்கான நேரம் இல்லை. அதாவது மகாபாரதம் என்ற ஒரு திரைக்காவியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொல்லும், ஒரு சத்திரியனை அடிப்பதற்கு, ஒரு சத்திரியனை எதிர்கொள்வதற்கு ஒரு சத்திரியனால் தான் முடியும், வேற எவனாலே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே நம்முடைய நாடார் சமுதாயத்தை, சத்திரிய வம்சத்தை மிக பெருமையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் மகாபாரதம் காலத்திலேயே. நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதா, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஏதோ நாங்கள் வந்து எங்களை வந்து நீங்க யூடியூப்ல லைக் பண்ணணும், எங்களுக்கு நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து நாங்கள் இந்த பதிவு செய்யல. ஒவ்வொரு நாடாரும் நாடார்களும் தங்களுடைய வரலாறுகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பு நிறைய பதிவுகளை நாங்கள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய பேங்க் எப்படி இருக்கு, நம்முடைய மக்கள் எப்படி இருக்காங்க, நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, இன்னும் வரக்கூடிய காலங்களுக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கெல்லாம் சொல்லி திறந்தோறும் ஒரு பதிவுகளை நாங்கள் பதிவு செய்து வருகிறோம். இதை நீங்க மட்டும் பார்த்தா பத்தாது, பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் இந்த சமுதாயத்தை பற்றி தெரியும், நம்முடைய பிள்ளைகளுக்கு
தயவு செய்து சமுதாயத்தினுடைய வரலாறுகளையும் சமுதாயத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உரை முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.